உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கலைஞராக இருக்கட்டும் அம்மையா ஜெயலலிதாவாக இருக்கட்டும் நேரில் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு குட் ஃபீலே இருக்கும். அப்படின்னும் போது இவரால் பயணமே மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் எப்படி நம்புறீங்க? இந்த மிட் ஜனவரி தை பிறந்ததும் தான் ஒருவேளை அவர் கட்சி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஜினி அவர்கள் துவங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அலங்கரிக்கப் போகிறவர் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு மாநில பொறுப்பில் இருந்தவர் நம்பர் அறிவுசார் பிரிவில். இப்போ அவரே தன்னுடைய பக்கத்தில் வந்து வச்சிருக்கிறாரு. அப்போ இவர் பாஜகவுடைய இன்னொரு முகம் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை நான் முற்றிலுமாக ஏற்கவில்லை. முஸ்லீம் லீக்கோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. அப்போது திமுக ஒரு மதவாத கட்சியா? இடதுசாரிகளுக்கு இடதுசாரிகள் ஆதரித்த விபி சிங் அரசு பாரதிய ஜனதாவுடைய ஆதரவில் இருந்ததா இல்லையா என்பது தெரியாதா? தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமையை மாற்றணும், தமிழ்நாட்டில் பிஜேபி மேல இருக்கக்கூடிய ஒரு முகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் ரஜினி அப்படின்றாங்க. அது வந்து அவர்களுடைய பிரச்சாரம். திரு ரஜினிகாந்த் அவர்களை அவர் சந்தித்து நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்பதிலே தவறில்லை, கேட்டிருக்கிறார். ஆனால் அழுத்தம் கொடுக்கிறார் என்கிற பேச்செல்லாம். 25 தொகுதிகள் என்றால் நாங்கள் சேர முடியாது, 35 தொகுதிகள் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் உங்கள் அணிக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு புறம் ரஜினியோடு பேச்சுவார்த்தையை துவக்கலாம். நீங்கள் சொல்றது காங்கிரஸை குறிப்பிட்டு சொல்ற மாதிரியே இருக்கே சார். பாரதிய ஜனதா தன்னுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருக்கிறதோ, ஒருவேளை திரு ரஜினிகாந்தோடு இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு உருவானால் கூடுதல் நெருக்கடி என்பது அதிமுக அணிக்குத்தான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை உருவாக்கி இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் குடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வருகை ரஜினி அவர்களுடைய அரசியல் பிரவேசம் அப்படிங்கிறது தான். நான் சமீபத்தில் கூட உங்கள்கிட்ட எடுத்திருந்த ஒரு நேர்காணலில் கூட கொஞ்சம் சந்தேகம் தான் தம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தீங்க. வருவாரா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் டேலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறார் கட்சியின் மேற்பார்வையாளர் இவர், கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? முதலில் அவர் இந்த முடிவை எடுத்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியையும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வர வேண்டும். அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம், நிர்வாகத்தில் ஒரு வெளிப்படையான தன்மை, ஊழலற்ற ஒரு அரசு நிர்வாகம், இவற்றையெல்லாம் நோக்கி எளிய மக்கள் மீது பரிவு கொண்ட ஒரு அரசின் அணுகுமுறை, சாதி சமய வேறுபாடுகளுக்கு இடமளிக்காத ஒரு ஆட்சி முறை, இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அவரது அந்த நல்ல நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே அவரது வருகை குறித்து அதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற வகையில் நான் எந்த நேர்காணலிலும் குறிப்பிட்டதாக எனக்கு நினைவில்லை. கொரோனா சூழ்நிலை தணிய வேண்டும், இந்த சூழ்நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்று பிரச்சாரம் செய்வது கடினமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவர் தயங்குகிறார். மக்கள் நலன் கருதி, அதே போல் தன்னுடைய உடல்நிலையும் கருதி அவருடைய தயக்கம் என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் கொடுத்த உறுதிமொழியிலிருந்தோ அல்லது தான் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்தோ எப்போதும் பின்வாங்கக்கூடியவர் அல்ல, எந்த விதமான வெளி அழுத்தங்களுக்கும் பணியக்கூடியவர் அல்ல என்பதையும் நான் சேர்ந்தே கூறி வந்திருக்கிறேன். ஆகவே கொரோனா சூழ்நிலை தான் அவருடைய முடிவு தள்ளி போனதற்கு காரணம். இப்போது கூட அவர் எந்த அளவுக்கு வெளியிலே பல மாவட்டங்களுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் என்பது போன்ற விஷயங்கள் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட அவரை போன்ற ஒரு மாஸ் அப்பீல் உடைய மனிதர் பெரும்பான்மையான மக்களிடம் விரைவாக சென்று சேர்ந்து விடுவார். ஏனென்று சொன்னால் அது பத்திரிகைகளாக இருந்தால் ரஜினி அவர்கள் கூறுவது தான் முதல் பக்க செய்தியாக பெரும்பாலான நேரங்களில் அமையும். அதே போல் காட்சி ஊடகமாக இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன கூறினாலும் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிட்டிவிடும். அதை தவிர சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் கைபேசி மூலம்
நாட்டினுடைய நடப்புகளை பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவரது கருத்துக்கள் விரிவாக கீழ்மட்டம் வரை சென்றடைவதில் பிரச்சனை எதுவும் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகவே இவற்றையெல்லாம் கூட உத்தேசித்து அவர் இந்த முடிவை இப்போது அறிவித்திருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். சார், இப்போது தேர்தல் நெருங்குவதற்கு ரொம்பவே ஒரு 4-5 மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் கட்சி ஆரம்பித்து நீங்கள் சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் இருக்கலாம், பத்திரிகைகள் இருக்கலாம், இருந்தாலும் தமிழக மக்கள் மனதில் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேரில் வரணும், இப்போ கலைஞராக இருக்கட்டும், அம்மையா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நேரில் வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு குட் ஃபீலே இருக்கும் அப்படின் போது இவரால் பயணமே மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அது மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும் எப்படி நம்புறீங்க? அதாவது மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது என்பது எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பெரும் தடையாக இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்குத்தான் வெளி மாவட்டத்தில் தனது பயணத்தை துவக்கியிருக்கிறார். ஆகவே இனிதான் ஒவ்வொரு தலைவராக போவது அதற்கு கிட்டுகிற அனுமதி இதை பொறுத்து தான். அவர் பெரும்பாலும் வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அதே போல் தன்னால் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, தன்னுடைய உடல்நிலை குறித்து அவரும் அவரை சார்ந்தவர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் லட்சக்கணக்கான ரசிகர்களும் எப்படி கவலைப்படுகிறார்களோ அதேபோல் மக்களுடைய உடல்நிலை குறித்து அவர் பெரிதும் கவலைப்படுகிறார். இருந்தாலும் கூட மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் எப்படி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு எப்படி அனுமதி கிட்டுகிறது என்பதையெல்லாம் பார்த்து பொறுத்திருந்து அவரும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் சென்று பிரச்சாரம் செய்யக்கூடும். மற்றபடி நான் சொன்ன வழிமுறைகளின் மூலமும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடும். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த மிட் ஜனவரி தை பிறந்ததும் தான் ஒருவேளை அவர் கட்சி அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பரில் கட்சி தொடங்குகிற தேதி அறிவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு அவருக்கு 3 மாத கால இடைவெளி இருக்கிறது. 3 மாத கால இடைவெளி என்பது நம்மை போன்றவர்களுக்கு அது ஒரு நெருக்கமான குறுகிய கால இடைவெளியாக இருக்கலாம். ஆனால் முன் தயாரிப்புகளை அவரது மக்கள் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் மூலம் அவருக்கு நன்கு அறிமுகமான சில வல்லுநர்கள் மூலமும் முன் தயாரிப்புகளை அவர் ஏற்கனவே துவங்கிவிட்டார். கட்சி ரீதியாக பூத் கமிட்டிகளை அமைப்பதாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு செயல் திட்ட அறிக்கை, மக்களிடத்திலே நான் வந்தால் என்னென்ன செய்வேன், எப்படி இருக்கும் மாற்றம் என்பது, என்ன மாற்றம், என்ன வகையான மாற்றம் என்பது தொடர்பான அறிக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு வல்லுநர் குழு பல்வேறு துறைகளிலே பணியாற்றியவர்கள் அல்லது விவரம் தெரிந்தவர்கள் அவரோடு இணைந்து கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவர் முன்கூட்டியே அரசியலில் ஈடுபடுவது என்று முடிவெடுத்திருந்த காரணத்தால் அதை அவர் செய்யாமல் இருந்திருக்க முடியாது. ஓகே. அவர் ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடம் ஏற்கனவே சில முறை 2-3 முறை 2017 பிறகு பேசியிருக்கிறார். அவர்களிடம் இந்த பூத் அமைப்பது பற்றியெல்லாம், பூத் கமிட்டி அமைப்பது பற்றியெல்லாம் விரிவாக கூறியிருக்கிறார். நான் குறிப்பிட்ட இதர விஷயங்கள் பலரும் அந்த அதற்கான பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன். அவரோடு இணைந்திருக்கிற திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் கூட நேற்று ஒரு நாளிதழுக்கு அளித்த பேட்டியிலே தகவல் தொழில்நுட்ப ரீதியாக அவரது செய்திகளை எப்படி கொண்டு சேர்ப்பது என்பது பற்றி ஏற்கனவே அவரோடு விவாதித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆகவே முன்னேற்பாடுகளில் அவர் ஏற்கனவே ஈடுபட்டு விட்டார். அதனாலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு கம்யூனிகேஷன் கேப் அவருக்கும் மக்களுக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க அவருடைய அரசியல் வருகை வந்து பல பேருக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. திடீர்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு, ஏன்னா கொஞ்சம் காலதாமதப்படுத்துவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டில் சொல்லியிருந்தாங்க, எனக்கு காவி சாயம் பூச முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ரஜினி அவர்கள் துவங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அலங்கரிக்கப் போகிறவர் பாஜகவினுடைய முக்கியமான ஒரு மாநில பொறுப்பில் இருந்தவர் நம்பர் அறிவுசார் பிரிவில். இப்போ அவரே தன்னுடைய பக்கத்தில் வந்து வச்சிருக்கிறாரு. அப்போ இவர் பாஜகவினுடைய இன்னொரு முகம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விமர்சனத்தை நான் முற்றிலுமாக ஏற்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவர் வந்து அவருக்கு பொறுப்பளித்ததாலே அவருக்கு காவி சாயம் பூசுவது என்பது ஒரு அபத்தமான வாதம் என்று நான் பார்க்கிறேன். நாளைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்தோ சில முக்கிய பிரமுகர்கள் அவரிடம் சென்று சேரலாம். அவர் கட்சி ஆரம்பிக்கிற தருணத்தில் இவையெல்லாம் நடக்கப் போகின்றன. ஓகே. அப்படிப்பட்ட திமுக ஐடியம்கிலிருந்தே நிச்சயமாக. ஆகவே அப்படிப்பட்ட சமயத்திலே அவர்களில் சிலருக்கு அவர் சில பொறுப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தலைமை பொறுப்பாக இருந்தால் இப்போது அவர் உடனடியாக தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவித்தவுடன் அதை பதிவு செய்ய வேண்டும். அதை வேகமாக முன்னெடுத்து செய்ய வேண்டிய பணி.
அப்படிப்பட்ட பணிகளுக்கான ஒருங்கிணைப்பாளராகத்தான் அவரை பார்க்கிறேன். அந்த ஒருங்கிணைப்பாளர் என்று கூறியதனாலேயே ஹீ வில் நாட் பிகம் த லீடர் ஆஃப் மிஸ்டர் ரஜினிகாந்த்ஸ் பார்ட்டி. அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்தான். வெவ்வேறு பதவிகளுக்கு வெவ்வேறு பொறுப்புகளுக்கு அவர் வந்து இனிமேல் பலரை நியமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்து இணைந்தவுடன் அவருக்கு ஒரு பொறுப்பு பொறுப்பு தரும் காரணத்தினாலேயே அவர் உடனே மதவாத அரசியல் செய்ய போகிறார் என்று சொல்லுகிற வாதமே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியோடு அவர் உறவு வைக்கப் போகிறாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அப்படியே உறவு வைப்பதாக இருந்தாலும் கூட அது எப்படி மதவாத அரசியலாகும்? முஸ்லீம் லீக்கோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்திருக்கிறது. அப்போது திமுக ஒரு மதவாத கட்சியா, மதவாதத்தை ஆதரிக்கிற கட்சியா? முஸ்லீம் லீக் என்று மதம் சார்ந்த அடையாளத்தையே ஒரு கட்சி தாங்கி இருக்கிறது. அந்த கட்சியோடனான கூட்டணி ஒரு மதவாத கூட்டணி ஆகாது. ஆனால் பாரதிய ஜனதா என்று பெயர் தாங்கியிருக்கிற கட்சி ஒரு மதவாத கட்சி ஆகிவிடுமா? பெரும்பான்மையினருடைய நலனுக்காக குரல் கொடுப்பது என்பது மதவாதம் என்றால் அப்படி கூறுவது என்பது சிறுபான்மையினரை தாஜா செய்கிற போக்கு என்று தான் நான் அதை. இல்லை சார், இப்போ நீங்கள் கூட தூக்கத்தை சொல்லியிருந்தீங்க, சாதி மத சார்பற்ற ஒரு அமைப்பை ஒரு கட்சியை கட்டணம் அப்படிங்கிறது ரஜினிகாந்தோட நோக்கமாக இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே அப்படி ஒரு அமைப்பு இங்கே இல்லைன்னு அர்த்தம். பாரதிய ஜனதா உட்பட தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அது பாரதிய ஜனதாவுடைய கொள்கை அப்படிங்கிறது வேறையாகவும் ரஜினி சாரோட கொள்கை வேறையாகவும் தான் தெரியுது. நான் அப்படி நினைக்கவில்லை. ரெண்டு பேரும் கொள்கையை ஒன்றுன்னு சொல்கிறீங்க. நான் அப்படி நினைக்கவில்லை. அவருடைய அரசியல் பொதுவான அரசியலாக இருக்கும், எல்லா மக்களுக்குமான அரசியலாக இருக்கும். நீங்கள் பாரதிய ஜனதாவை நோக்கி அப்படி விமர்சனம் வைக்கிறீர்களே தவிர அதை நான் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எடுக்கிற அந்த அரசாங்கம் எடுக்கிற ஒன்று இரண்டு முடிவுகளில் சில கட்சிகளுக்கு மாறுபாடு இருப்பது போல எனக்கும் இருக்கிறது. பல முடிவுகளில் மாறுபடுகிறவர்கள் எதிர் பெரும்பாலான எதிர்கட்சிகள். ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா என்றாலே ஏதோ தீண்டத்தகாத ஒரு விஷயம் போல அவர்கள் பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சை கூட ஒரு சந்தர்ப்பவாதம் என்று நான் பார்க்கிறேன். இடதுசாரிகளுக்கு, இடதுசாரிகள் ஆதரித்த பிபி சிங் அரசு பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவில் இருந்ததா இல்லையா என்பது தெரியாதா? அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா அரசில் அங்கம் வகித்ததா இல்லையா? முழு 5 ஆண்டுகள் அங்கம் வகித்து பதவி சுகத்தை அனுபவித்ததா இல்லையா? அப்போது அந்த கட்சிக்கு மதவாத கட்சி என்று தெரியாதா? ஆகவே இந்த வாதத்தை ஏற்கவில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், எல்லா மக்களும் சேர்ந்து ஓட்டளித்து தான், எல்லா பிரிவினரும், சமூகத்தின் எல்லா பிரிவினரும் சேர்ந்து ஓட்டளித்து தான் வெற்றிகரமாக நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட நாட்களாக குஜராத்தில் ஆட்சி நடத்தினார். அவருக்கு வெறும் இந்துக்கள் ஓட்டு மட்டும் இழுதுதான் ஆட்சி நடத்தினாரா? அதே போல் தேசிய அளவில் அவர் 2ஆம் முறை பிரதமராக இருக்கிறார், வெறும் இந்துக்கள் ஓட்டை மட்டும்தான் பெற்று பிரதமராக இருக்கிறாரா? ஆகவே இப்படிப்பட்ட வாதங்கள் அரசியலுக்காக கூறப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நான் கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமையை மாற்றணும், தமிழ்நாட்டில் பிஜேபி மேலே இருக்கக்கூடிய ஒரு முகத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் ரஜினி அப்படின்றாங்க. அது வந்து அவர்களுடைய பிரச்சாரம், அது அவர்களுடைய விமர்சனம், அது ஒரு குற்றச்சாட்டு, நான் அதை ஏற்கவில்லை. ரொம்ப குறிப்பாக ரஜினி சார் அன்னைக்கு அறிவிக்கல பத்திரிகை சந்திப்பில் பேசும்போது, என்னுடைய வெற்றி அப்படிங்கிறது மக்களுடைய வெற்றியாக இருக்கும், என்னுடைய தோல்வி அப்படிங்கிறது மக்களின் தோல்வியாக இருக்குங்கிறார். இது ஒரு அதீத நம்பிக்கையில் பேசக்கூடிய வார்த்தையாக தெரியலையா சார்? அதீத நம்பிக்கையாக பேசுகிற வார்த்தையோ அல்லது அவநம்பிக்கையின் வெளிப்பாடோ நான் என்று பார்க்கவில்லை. இரண்டுமே கிடையாது. ஏனென்றால் சில பேர் நீங்கள் சொன்னது மாதிரியும் கூறியிருக்கிறார்கள், சில பேர் அவருக்கு வரும்போதே நம்பிக்கை இல்லை என்றும் கூறியிருக்கிறார். வரும்போதே தோல்வின்னு ஒரு தலைவர் சொல்லுவார். இல்லை இல்லை, அவர் என்ன சொல்லுகிறார், நான் ஒரு நல்ல நோக்கத்தோடு பயணத்தை தொடங்குகிறேன், இந்த நல்ல நோக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது என்னுடைய கட்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், என்னுடைய கட்சிக்கு வெற்றி தேடி தருவதும் அல்லது என்னுடைய கட்சி தோல்வியடையுமானால் எதுவாக இருந்தாலும் அது மக்கள் எடுக்கிற முடிவு. இப்ப மக்கள் வந்து இப்போ ரஜினி சார் நிராகரிக்கிறாருன்னா மக்களுக்கு தோல்வியா? இல்ல இல்ல, ஏனென்று சொன்னால் இரண்டு பெரிய கட்சிகள் இங்கே இருக்கின்றன. அந்த கட்சிகளுடைய ஆளுமைகள் இல்லாமல் இருக்கலாம். இரண்டு பெரிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வலுவாக கீழ்மட்டம் வரை வேரூன்றி இருக்கக்கூடிய கட்சி. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 துவங்கப்பட்டு இன்றைக்கு 48 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக ஆண்டுகள் அந்த கட்சி ஆட்சி செலுத்தி இருக்கிறது. 77 to 87 ஒரு 10 ஆண்டு காலம் MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 to 5 ஆண்டு காலம், 2001 to 5 ஆண்டு காலம், 2011 to 5 ஆண்டு காலம் என்று வெவ்வேறு சமயங்களில் ஆட்சி வந்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே அந்த ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட கட்சிகள் அதிகாரத்தை நீண்ட நாள் இருந்த கட்சிகள், அதே போல் நிதி வசதியை பெருமளவில் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள், இவர்களோடு மோதும்போது மக்களை நோக்கித்தான் அவர் அந்த அப்பீலை வைக்க முடியும். நீங்கள் இந்த வெற்றி பெறுவோம் வாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால்
தோல்வி அடைஞ்ச கூட உங்களுடைய தோல்வி தான் போது அவருக்குள்ள ஒரு அவநம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, அவர் மக்களுக்கு உணர்த்துகிறார், இது வாய்ப்பு, இந்த வாய்ப்பை கிராப் செய்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். என்னுடைய தோல்வி ஆகாது என்றால் அவர் திரைப்பட துறையிலே பெரும்புகோள் ஈட்டி விட்டார், பொருளீட்டி விட்டார். அரசியல் என்பது அவருக்கு பொருளீட்டுகிற வழி அல்ல, வேறு சில கட்சிகளில் இருப்பவர்களுக்கு பொருளீட்டுகிற வழியாக அது மாறிப்போய்விட்டது. அதனால் தான் நிர்வாகத்தில் லஞ்சம் புறையோடி இருக்கிறது. ஆகவே தான் இதையெல்லாம் குறிப்பிடுகிற வகையில் தான் அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் பரப்புரையை மேற்கொள்கிற போது இதையெல்லாம் சொல்லுவார். திரைத்துறையிலே நான் புகழை பார்த்து விட்டேன், பொருள் எனக்கு பொருள் வசதி எனக்கு குறைவில்லை. அவர் 2017 துவக்கத்தில் அரசியல் கட்சியை துவங்குகிறேன் என்று சொன்னபோது நான் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே மக்களிடம் சொல்லுகிறார், மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு வாய்ப்பு, ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியதனால் அது அவநம்பிக்கையின் வெளிப்பாடு என்று நான் பார்க்கவில்லை. முக்கியமாக ஒரு பேசுபொருள் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக சமூக வலைதளங்களும் சரி தொலைக்காட்சி விடுதும் பேசப்பட்டுச்சு. ஆடிட்டர் ஐயா திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாரு, அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் ரஜினிகாந்த் அப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. உண்மை தன்மை என்ன சார்? ஏன்னா நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க அதனால. இல்லை, துக்ளக் நிறுவிய ஆசிரியர் மறைந்த சோ அவர்கள் நீண்டகாலமாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தார். 1996 திராவிட முன்னேற்ற கழகம் தமாக கூட்டணி உருவாவதில் முக்கிய பங்கு வகித்தவர் திரு சோ. அந்த கூட்டணிக்கு திரு ரஜினிகாந்தனுடைய ஆதரவை பெற்றுத்தந்தவர் திரு சோ. ஆகவே சொல்லப்போனால் அன்றைக்கு தமாக என்பது திடீரென்று உதயமான கட்சி. அப்போது உதயமான அந்த தமாகவிற்கு திரு மூப்பனார் அவர்கள் சார்பாக கலைஞரோடு பேச்சு நடத்தி 20 நாடாளுமன்ற தொகுதிகளும் 40 சட்டமன்ற தொகுதிகளும் பெற்றுத்தருவதில் முக்கிய பங்கு வகித்தவர் திரு சோ. ஆகவே அந்த காலம் தொட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று திரு சோ அவர்கள் வலியுறுத்தி வந்தார். சொல்லப்போனால் 96 திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் முடிவை எடுத்திருப்பாரேயானால் அன்றைக்கு அவர்தான் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடும் என்கிற அளவுக்கு கூட அரசியல் விமர்சகர்கள் பலர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அதன் பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் திரு சோ அவர்கள் திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது நல்லது என்று கூறிக்கொண்டிருந்தார். ஏன் என்று சொன்னால் திராவிட இயக்கங்களுடைய இரண்டு கட்சிகள் மாறி மாறி இங்கே ஆட்சிக்கு வந்து நிர்வாக முறை வந்து ஒரு வெளிப்படையற்ற தன்மை, நிர்வாகத்தில் ஊழல், மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் முதல் ஊழல், இவையெல்லாம் மலிந்து விட்ட காரணத்தால் காமராஜ் ஆட்சி போன்ற ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை என்று சொன்னால் மாற்றம் வருகிற வாய்ப்பு உருவாகாதா என்று திரு சோ அவர்கள் பார்த்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் அவர் 89 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு மூப்பனார் அவர்களை திரு சோ ஆதரித்தார். ஆமாம், அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்பிய மனிதர் திரு ரஜினிகாந்த் அவர்கள்தான். அதே போல் திரு குருமூர்த்தி அவர்களும் அதே நிலையைத்தான் திரு சோ அவர்களோடு இணைந்து அவரும் செயல்பட்டிருக்கிற காரணத்தால் பல அரசியல் முடிவுகளில் அவர் திரு சோ அவர்களோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார், தனியாகவும் செயல்பட்டிருக்கிறார். அவர் இப்போது தான் தமிழகத்திலே வந்து அவர் அரசியல் செயல்பாடு என்பது வெளிச்சத்துக்கு வருகிறது. அவர் தேசிய அரசியலிலும் சில செயல்பாடுகளை மேற்கொண்டவர் திரு குருமூர்த்தி. திரு ரஜினிகாந்த் அவர்களை அவர் சந்தித்து நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்பதிலே தவறில்லை, கேட்டிருக்கிறார், ஆனால் அழுத்தம் கொடுக்கிறார் என்கிற பேச்செல்லாம் தவறான பேச்சு. அதேபோல் பாரதிய ஜனதா பின்னால் இருந்து தூண்டுகிறது என்பதும் தவறான விமர்சனம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர், தான் நினைப்பதை தன் மனசாட்சிக்கு சரி என்று படுவதை துணிச்சலோடு செயல்படுத்தக்கூடியவர். அதற்கு என்னால் பல உதாரணங்களை சுட்டிக்காட்ட முடியும். ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய முடிவு இது. அதற்கு பலர் நீங்கள் வர வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி கேட்டவர்களில் ஒருவர் திரு குருமூர்த்தி. ஸோ குருமூர்த்தி சாரோட அழுத்தம் காரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. குருமூர்த்தி சார் பல இடங்களில் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அதே வாதம் தான், பாஜக ஒரு திட்டத்தகாத கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல சொல்லியிருக்கிறார். அது ஒன்றும் மற்றவங்க மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாரும் இயல்பான ஒரு கட்சியாக தான் இருக்காங்க அப்படின்னும் போது அவர் ஏன் ரஜினிகாந்த் சாரை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லணும்? இப்போ அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவர் மிகப்பெரிய ஒரு பலமாக பிஜேபிக்கு மாதிரி இருக்காதா? அவர் பிஜேபியினுடைய பிரதிநிதியாக அவர் பேச முடியாது. பிஜேபியினுடைய பிரதிநிதியாக அவர் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி துவங்குவதை வரவேற்பதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். தங்கள் கட்சிக்கு வந்தாலும் முழு மனதோடு வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இத்தகைய கருத்துக்களை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கட்சிக்குள் இருப்பவர்கள் அழைப்பு விடுப்பது என்பது வேறு, அந்த கட்சிக்கு வெளியே இருப்பவர் அந்த கட்சிக்கு போங்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்க முடியும். அதுதான் அவர் திரு குருமூர்த்தி அவர்கள் மேற்கொண்ட பணி. சார், இப்போ அதிமுக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சி வரவேற்ப அந்த கட்சி வந்து வரவேற்று பேசியிருக்கிறாரு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள்.
ரொம்ப குறிப்பாக வந்து கூட்டணி கூட மேபி அமையலாம் அப்படின்னு அவர் ஒரு சைடு சொல்கிறாரு. ஆனால் மூத்த அமைச்சர் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சொல்கிறார் அதனுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறாரு. ஒரே கட்சியில் இருவேறு முரண்பட்ட கருத்துக்கள் ரஜினியோட கட்சியை பற்றி இருக்குது, நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அரசியல் நாகரிகத்தோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் ரஜினி கட்சி துவங்குவதை நான் வரவேற்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அது ஒரு அரசியல் நாகரிகத்தின் அடையாளம் என்கிற வகையிலே பார்க்கிறேன். தொடர்ந்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு அதிமுகவுக்கு ரஜினியோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது தான் வாய்ப்பு வந்தால் அது அப்போது பரிசீலிக்க அப்போது அப்போது பார்க்கலாம், வாய்ப்பு வந்தால் நல்லது தான் என்பது போல அவர் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் தெரியாதா சார், மூத்த அமைச்சர் ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றம் தான் ரஜினி சார் வர்றாரு என்று என்பது ஒரு அவர் எடுத்தவுடன் அவர் ஒரு புதிய கட்சி தொடங்குபவரை காயப்படுத்த விரும்பவில்லை. அதே போல அவர் வந்தால் பார்க்கலாம் என்று சொல்லுவதே திரு ரஜினிகாந்த் அஇஅதிமுகவை நோக்கி வந்தால் என்று தான் அர்த்தமே தவிர அஇஅதிமுக ரஜினிகாந்தை நோக்கி போகும் என்ற அர்த்தம் அல்ல. ஆகவே அவர் அதிமுகவை விட்டு கொடுத்தோ சிறுமைப்படுத்தியோ பேசியதாக நான் நினைக்கவில்லை. அதை தெளிவுபடுத்துகிற வகையிலே தான் பிறகு இன்னொரு இடத்துல அவர் நிருபர்களுக்கு சந்திக்கும் போது அதற்கு பிறகு ஒரு இடத்துல சந்திக்கும் போது அதிமுக எந்த விதத்திலும் ரஜினியினுடைய வருகையால் பாதிக்கப்படாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே ரஜினியினுடைய தலைமையை ஏற்போம் என்கிற வகையிலே பொருள்பட அவர் பேசவில்லை. அப்படி இருக்கும்போது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்த ஒரு கருத்தின் மீது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருவர், அதுவும் மூத்த அமைச்சராக இருப்பவர், கட்சியிலே முன்னணி தலைவராக இருப்பவர், அது அவருடைய சொந்த கருத்து என்று பேசுவது அந்த கட்சிக்குள்ளே எவ்வளவு தூரம் ஒழுங்கீனம் இருக்கிறது என்பதைத்தான் இதை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஒருங்கிணைப்பாளர் கருத்தையே ஒருவரால் இவ்வளவு அலட்சியமாக கட்சி ஜனநாயகம்னு பார்க்க முடியாதா சார்? இது எப்படி ஜனநாயகம் என்று பார்க்க முடியும்? நீங்கள் இதை பேச வேண்டிய இடம் எது? உள்ளுக்குள் பேச வேண்டும். ஆகவே இது வந்து பொது வெளியில் இப்படி முரண்பட்ட வகையில் பேசிக்கொண்டது என்பது அந்த கட்சிக்குள் இன்னும் பூரண ஒற்றுமை ஏற்படவில்லை என்பதன் அடையாளமாகவும் நான் இதை பார்க்கிறேன். திமுக அலையன்ஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஏடிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த அலையன்ஸ் உடைவதற்கோ அல்லது புதிய ஒரு மூன்றாவது அணி உருவாவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? எல்லா அணிகளிலுமே கூட ஒரு அதிர்வலைகளை திரு ரஜினிகாந்தனுடைய முடிவு தோற்றுவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் பார்க்கிறேன். அந்த கூட்டணியிலே வேறு விதமான வடிவங்களில் மாற்றம் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு குறைவு. அதாவது சேரவும் முடியாது உடையவும் மாட்டாங்கன்றீங்க? இல்லை, சேருவதற்கான வாய்ப்பை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஓகே, ஆனால் ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் பலரும் கூறுவது போல பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து செயல்படுவார் என்று பலர் கணிக்கிறார்கள். அவர் முன்னாலே வெவ்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு கூட்டணியை தன்னுடைய தலைமையில் அமைப்பது அல்லது தனித்து போட்டியிடுவது என்ற இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த இரண்டு வாய்ப்புகளில் அவர் தலைமையிலே உருவாகிற கூட்டணியில் பாரதிய ஜனதா ஒருவேளை இல்லாமல் போகுமானால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படும். ஓகே, எப்படி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ திமுக அலட்சியமாக நடத்த முடியாது. நாங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற போக்கிலே பேச்சுவார்த்தையை தொடர முடியாது. ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருப்பாரேயானால் எந்த கட்சியும் தன்னோடு வர முடியும் என்பது போன்ற ஒரு போக்கு இருக்குமானால் திமுகவிடம் குறைவான தொகுதிகள் தான் கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் ஒரு 35 தொகுதிகளை எதிர்பார்க்கிற ஒரு கட்சி, வாதத்திற்காக சொல்லுகிறேன், 25 தொகுதிகள் என்றால் நாங்கள் சேர முடியாது, 35 தொகுதிகள் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் உங்கள் அணிக்கு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்னொருவரும் ரஜினியோடு பேச்சுவார்த்தையை துவக்கலாம். ஆக அந்த ஆப்ஷன்ஸ் அவர்களுக்கு ஓப்பனாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிறது காங்கிரஸை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியே இருக்கே சார். இல்லை, அது வந்து ஒருவேளை நான் சொல்வது ஈப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய தலைமையில்தான் கூட்டணி என்று கருதி அந்த அணியில் ஒருவேளை பாரதிய ஜனதா இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்கும் என்று சொல்லுமானால் அவரோடு வேறு சில கட்சிகள் புதிய கட்சிகள் வந்து கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் திமுக கூட்டணி பாதிக்கப்படாது, அதிமுக கூட்டணி தான் பாதிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் இதுவரை அதிமுகவோடு தங்கள் உறவு தொடருவதாக அறிவிக்கவில்லை என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும்
அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று தெரிவித்திருந்த போதிலும் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்தின் சார்பில் இதுவரை எவரும் அதே போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெசிப்ராகேட்டிவாக எதுவும் சொல்லல. ஆகவே பாரதிய ஜனதா தன்னுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைத்திருக்கிறதோ, ஒருவேளை திரு ரஜினிகாந்தோடு இணைந்து செயல்படுகிற வாய்ப்பு உருவானால் அதை பரிசீலிக்கலாம் என்று பாரதிய ஜனதா கருதுகிறதோ என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே போன்ற நிலைதான் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்ற நிலைதான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். ஆகவே கூடுதல் நெருக்கடி என்பது அதிமுக அணிக்குத்தான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகை உருவாக்கியிருக்கிறது என்பது என்னுடைய பார்வை. நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை குறித்து பேசியிருக்கிறீங்க, கூட்டணிகள் எப்படி அமையலாம் அப்படிங்கிறது குறித்து ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பேசியிருக்கீங்க. எங்களோடு வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி. அனைவர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.